பல்வேறு இயற்கை பேரழிவுகளை சந்தித்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இயற்கையை காக்கும் சிறந்த மரங்களை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மரங்கள் வெட்டப்படுறதுனால பூமி வெப்பமயமாகிறது. பூமி வெப்பமயமாகிறதுனால தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது. ஆக்சிஜன் தட்டுப்பாடும் ஏற்படுகிறது. சில இடங்களில் பனிப்பாறைகள் கூட உருகி கடல் நீர்மட்டம் அதிகரிக்கிறது. கடல் நீர்மட்டம் அதிகரிக்கிறதுனால சில முக்கிய நகரங்கள் நீருக்குள் மூழ்கும் அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது. இங்கே மனிதன் வாழ வேண்டுமெனில் மரமும் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட இந்த மரங்களில் இயற்கையை காக்கும் சிறந்த 5 மரங்களை பற்றி தான் நாம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் முதலாவதாக பார்க்க போகிற மரம் ஆலமரம். ஆலம் வேளம் பல்லுக்குருதி நாளும் சொல்லும் சொல்லுக்குருதி என்ற பழமொழிக்கு சொந்தக்காரன் இந்த ஆலமரம். அன்றைய காலத்தில் சிவனுக்கு ஆலமர் செல்வன் என பெயர் போற்றப்படுகிறது. திருவள்ளங்காடு என்ற ஊர் இம்மரத்தால் சிறப்பை பெற்றுள்ளது. பண்டைய காலத்தில் பெரியோர்கள் ஒருவரை வாழ்த்த வேண்டுமென்றால் ஆள் போல் தலைத்து அருகுபோல் வேரூன்றி வாழ்க என வாழ்த்துவர். திரு அன்பிலாத்துறை, பழுவூர், திருவாலம்பொழில் முதலிய சிவத்தலங்களில் ஆலமரம் தலமரமாக விளங்குகிறது. இன்னும் பல ஊர்களில் இந்த கிராம சபை கூட்டம் என்பது ஆலமரத்தடையில் நடைபெறுகின்றது. அது மட்டுமல்ல, நம்முடைய இந்தியாவின் தேசிய மரமாகவும் ஆலமரம் விளங்குகிறது. இப்படிப்பட்ட இந்த ஆலமரம் இயற்கையை காப்பதில் தன்னோட சிறந்த பங்கை எப்படி தருகிறது என்றால், இன்றைக்கு வந்து காடுகள் வந்து உருவாவதற்கு முக்கிய காரணம் பறவைகள் தான். அந்த பறவைகள் அதிகமாக விரும்பி உண்ணக்கூடிய பழம் இந்த ஆலம்பழம். இந்த மரம் எங்கே இருந்தாலும் ஒரு நல்ல நிழல் தரக்கூடிய மரம். அது மட்டும் இல்லை, பசு கன்று என்ற பின் போடும் மாசியை வந்து வைக்கோல் தாளில் கட்டி இந்த ஆலமரத்தில் தான் தொங்க விடுவாங்க. இதன் இலைகளை வைத்து உண்கல இலையாகவும் பயன்படுத்துவாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற மரம் அரச மரம். இன்றைய நகரத்திலும் சரி கிராமத்திலும் சரி நல்ல காற்றை நம்ம சுவாசிக்கிறோம்னா அது இல்லைன்னு தான் சொல்லணும். காரணம் காற்று மாசுபடுதல். அத்தகைய காற்று மாசுபடுவதை தவிர்ப்பதில் சிறந்த மரம் இந்த அரச மரம். அரச மரம் வந்து அதிகப்படியான ஆக்சிஜனை வெளியேற்றி அதனை சுற்றியுள்ள 0.5 கிலோமீட்டர் பரப்பு வரை வளிமண்டலத்தை சுத்தம் செய்கிறது. நம்ம முன்னோர்கள் பிள்ளை பேரு இல்லாத பெண்களை இந்த அரச மரத்தை சுத்த சொல்லுவாங்க. காரணம் அன்றைய காலத்தில் வந்து விறகடுப்பு தான் நிறைய பெண்கள் பயன்படுத்துவாங்க. அப்படி அடுப்பு ஊதும்போது நிறைய புகையைத்தான் அவங்க சுவாசிக்கிறாங்க. அப்படி சுவாசிக்கும் பொழுது ஆக்சிஜன் பற்றாக்குறையால் உடலில் முறையாக நடைபெற வேண்டிய வளர்ச்சிதை மாற்றங்கள் தடைபடுவதாலும் ஹார்மோன் சுரபிகள் பாதிக்கப்பட்டதன் காரணமாகவும் சில பெண்கள் கருவுறாமல் போனதற்கு காரணம். இந்த அரச மரத்தை சுத்தினா குழந்தை பேரை கிடைக்கணுங்கிறது அந்த காலத்தில் இருக்கவங்களோட நம்பிக்கை. இதன் காரணமாக அரசனை நம்பி புருஷனை கைவிட்டாள் என்கின்ற பழமொழி கூட வழக்கத்தில் இருந்துச்சு அந்த காலத்தில். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் பல நோய்களுக்கு மருந்தாகும் இந்த அரச மரம். வேட்டை சூடு, சொறி, தினவு, சிரங்கு போன்ற தோல் நோய்களை நீக்கும். மேலும் காய்ச்சல், மலத்தில் இரத்தம், மலட்டுத்தன்மை, ஆஸ்துமா, மஞ்சக்காமாலை, வயிற்றுக்கடுப்பு, சர்க்கரை நோய் இப்படி அனைத்து வித நோய்களுக்கும் தீர்க்க வல்லதுதான் இந்த அரச மரம். அடுத்ததை நம்ம பார்க்க போகிற மரம் மூங்கில் மரம். இந்த மூங்கில் மரத்தோட சிறப்பு என்னன்னா, எந்த வறட்சியிலும் தண்ணீர் பற்றாக்குறை இருந்தாலும் நன்கு வளரக்கூடிய ஒரு மரம் இந்த மரமாகும். இந்த மரத்தை வந்து பச்சை தங்கம், ஏழைகளின் மரம், மக்களின் நண்பன் என்றும் அழைப்பார்கள்.
இந்த மரம் வந்து சுற்றுச்சூழலை அதிகம் பாதுகாக்கும். இந்த மரம் சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியாவில் அதிகம் வளர்கிறது. இது காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடின் அளவை குறைத்து சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்துக்கொள்கிறது. இது இந்த மரம் இரும்பை விட 6 மடங்கு வலிமை வாய்ந்தது. அதனால் இதை பயோஸ்டீல் என்றும் அழைப்பார்கள். இந்த மரம் வேரிலிருந்து நுனி வரை எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது. மூங்கில் அரிசியில் 160 கலோரிகள் இருக்கிறது. இந்த மரத்தோட வேரை அரைத்து முகத்தில் தடவினால் அம்மைத்தழும்பு நீங்கும். சாம்பலை கொண்டு பல் துளைக்கினால் அது வெண்மையாகும். சர்ம நோய்களுக்கு இதுவே அருமருந்தாகும். இந்த மரத்தோட பழமொழி அரசன் முடிமேல் வளையாத மூங்கில் என்ற பழமொழி சொல்வதுண்டு. நம்ம பார்க்க போகிற மரம் புங்க மரம். ஆக்சிஜனை அதிக அளவு உற்பத்தி செய்யும் மரங்களில் மூங்கிலுக்கு அடுத்தது புங்க மரம்தான். எந்த பகுதியிலும் எத்தகைய சிதோசன நிலையிலும் வளரக்கூடிய அதிக நிழலை தரக்கூடிய பசுமை படர்ந்த ஒரு மரமாகும். இந்த மரத்தை சாலையோரத்தில் மண்ணரிப்பை தடுக்கவும் நிழல் தரவும் இந்த மரத்தை அதிகம் வளர்க்குறாங்க. பூமி வெப்பமயமாதலை தடுக்கும் தன்மையுள்ள மரங்களில் புங்க மரமும் ஒன்று. இந்த மரம் வந்து வெப்பத்தின் தன்மையை உறிஞ்சி சீரான சிதோஷண நிலையை ஏற்படுத்தும் குணம் இதற்கு உண்டு. புங்க மரம் இந்தியாவில் சாதாரணமாக எங்கு வேணாலும் வளரக்கூடிய ஒரு மரமாகும். புங்க மரத்திலிருந்து கிடைக்கும் பாலை புண்களுக்கு போட்டு வந்தால் அவை விரைவில் ஆறும். தீப்புண்ணுக்கு கூட சிறந்த மருந்தாகும் இந்த புங்க மரம். தோல்வியாதிகளை அகற்றும் புங்கன் குச்சியில் பல் துளைக்கினால் பற்கள் மற்றும் ஈறுகள் சம்பந்தமான நோய்களை குணமாக்கும். சங்ககால நூல்களில் குறிஞ்சிப்பாட்டு இதன் பூவை குறிப்பிடுகிறது. குறிஞ்சி நிலத்து மகளிர் வந்து பல்வேறு வகையான மலர்களை குவித்து விளையாடிய போது இதனையும் சேர்த்து குவித்தார்களாம். அதனால் குறிஞ்சிப்பாட்டில் இதன் பகுதி இடம்பெற்றுள்ளது. சங்கப்பாடலில் ஒன்று இதனை புங்கு என குறிப்பிடுகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற மரம் மரங்களின் ராஜா, இயற்கையின் நண்பன் பனைமரத்தை பற்றி தான். பனைமரம் வந்து பழந்தமிழ் வாழ்வில் ஒரு கற்பக விருட்சமாக கருதப்பட்டது. எல்லா விழாக்களுக்கும் இந்த பனைமரத்தை அந்த காலத்தில் இருந்தவங்க பயன்படுத்தியிருக்காங்க. பனைமரம் வந்து ஒரு 30 வருடத்துக்கு முன்பு இந்தியாவில் 9 கோடி பனைமரங்கள் இருந்துச்சு. அதில் 6 கோடி நம்ம தமிழ்நாட்டில் இருந்துச்சு. பனைமரம் வளர்ப்பில் முன்னிலையில் இருந்த தமிழ்நாடு இப்போ ஆந்திரா, மேற்கு வங்கம், ஒடிசா போன்ற மாநிலத்திற்கு பின் சென்று விட்டதாம். இந்த பனைமரம் வந்து எந்த ஒரு வளர்ச்சியிலையும் தாங்கி வளரக்கூடியது. களிமண்ணிலையும் சரி, கடற்கரையில் உள்ள பகுதியிலும் சரி இந்த மரம் வளரும். தென்ன சாகுபடி கூட பிற்கால மரபு பெயராக தான் வந்துச்சு. ஆனால் பனைமரம் சங்க காலம் முதல் தமிழ்நாட்டில் தோன்றிய தமிழர் மரம். இந்த பனைமரம் தான் தமிழகத்தோட மாநில மரமும் கூட. சங்க காலத்தில் வந்து செய்தி பரிமாற்றங்கள் பனை உலகில் தான் பெரும்பாலும் நடைபெற்றன. கடும் புயலை கூட தாங்கி நிற்கும் வீடுகளை நம்ம முன்னோர்கள் பனை உலகத்தான் உடைந்தனர். பனையின் தண்டு பகுதியில் ஆதாரமாக கொண்டு பல வகையான ஓணான்களும் பள்ளி இனங்களும் வாழ்கின்றன. பனையின் கழுத்து பகுதியிலும் பனை ஓலைகளிலும் பல வகையான வௌவால்களும் சிறு சிறு குருவிகளும் வாழ்கின்றன. ஒரு வௌவால் ஒரு இரவு பொழுதில் பல நூற்றுக்கணக்கான ஈக்களையும் கொசுக்களையும் பிடித்து உண்டு விவசாயம் செழிக்க உதவுகிறது. ஒரு பனை குறைந்தது 30 அடி உயரம் வளரும். இதனால் பல பறவைகளும் பல உயிரினங்களும் பனைமரத்தை இருப்பிடமாக கொண்டு வாழ்ந்தது. இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் என்ற பொன்மொழிக்கு ஏற்றது இந்த பனைமரம். பனை உடலுக்கு ஊட்டத்தை அளிக்கும், குளிர்ச்சி தரும். பனைமரத்தோட நன்மைகளை பற்றி நான் பாதிக்குள்ள சொல்ல, அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்தது இந்த பனைமரம். இது நம்மளோட தமிழரோட பாரம்பரிய மரம். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மரம் அழிஞ்சிக்கிட்டே வருது. இதை மீட்க வேண்டியது நம்மளோட தமிழரின் கடமை. இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் நீங்கள் டாப் 5 தான் எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் குறிப்பிட்டிருக்க இந்த 5 மரமும் ஒன்றுக்குன்னு சளைச்ச மரம் கிடையாது. எல்லா மரங்களும் சிறப்பு வாய்ந்தது தான்.
அதனால் எனக்கே எந்த மரத்துக்கு எந்த இடம் கொடுக்கலாம் அப்படிங்கிற குழப்பம் இருந்துச்சு. நீங்கள் டாஃபை கொடுக்க விரும்புனா எந்த மரத்துக்கு எந்த இடம் நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு கீழே கமாண்டில் சொல்லுங்கள். இது நம்ம ஊர் இயற்கை, நான் உங்கள் இயற்கை காதலன் சிரஞ்சீவி. தொடர்ந்து பாருங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.